பெண்கள் அவங்க வயதுக்கேற்ப என்ன சாப்பிடணும் தெரியுமா? பெண்களுக்கான ஆரோக்கியமான டயட் எப்படி இருக்கும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்க நம் உடலுக்கு என்ன உணவளிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ளும் மாணவராக இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் கார்பரேட் ஊழியராக இருந்தாலும் சரி, ஒரு கணம் கூட ஓய்வெடுக்காத ஒரு இல்லத்தரசி, அல்லது ஒருவேளை நீங்கள் மேற்கூறியவர்களில் யாருமாக இல்லையென்றாலும், ஆனால் ஒரு பெண்ணாக உங்களுக்கு எது சரியான ஊட்டச்சத்து என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக எந்த வயதில் எதை சாப்பிட வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீனேஜ் வயது பெண்கள். பெண்களின் வாழ்க்கை சுழற்சியில் வேறு எந்த நேரத்தையும் விட இந்த காலகட்டத்தில் ஊட்டச்சத்து தேவைகள் அதிகமாக இருப்பதால், நீங்கள் டீனேஜ் பருவத்திலிருந்து நீங்கள் சாப்பிடுவது வரும் ஆண்டுகளில் நீங்கள் யார் என்பதை வரையறுக்கும். டீனேஜ் வயது விரைவான வளர்ச்சியின் காலமாக இருப்பதால் சரியான ஹார்மோன் சமநிலைக்கு ஆரோக்கியமான உணவு அவசியம் என்பதால் நன்கு சமநிலையான உணவை உட்கொள்வது முக்கியமானது. மீன், வெண்ணெய், பருப்புகள், ஆலிவ் எண்ணெய் போன்றவற்றில் உள்ள நல்ல கொழுப்பை உட்கொள்வதன் மூலம் ஒருவர் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த நிலையில் மாதவிடாய் தொடங்கும் போது ஹீமோக்ளோபின் குறைவாக இருப்பதால் இரும்பு சத்து, புரதம் நிறைந்த உணவுகளை ஏற்றி சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, நிறைவுற்ற மற்றும் நொறுக்கு திணிகளை தவிர்க்க வேண்டும். 30 வயதுக்கு கீழ் இருக்கும் பெண்கள். நீங்கள் 30 வயதுக்குட்பட்டவராக இருந்தால் உங்கள் கால்சியம் உட்கொள்ளலை அதிகரிக்க இது ஒரு நல்ல நேரம். இந்த காலகட்டத்தில் கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு உங்கள் உணவில் வைட்டமின் டியை சேர்க்கவும். நீங்கள் கர்ப்பமாக இருந்தால் அல்லது தாய்ப்பால் கொடுப்பவராக இருந்தால் லீன் புரோட்டீன்கள், இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் சி இவை அனைத்தும் உங்களிடம் இருக்க வேண்டும். நீங்கள் கர்ப்பத்தை திட்டமிடுகிறீர்கள் என்றால் வைட்டமின் டி, B12, இரும்பு, கால்சியம் மற்றும் ஃபோலிக் அமிலம் அடங்கிய சப்ளிமெண்ட் உட்கொள்வது அவசியம். இந்த வயதுக்குட்பட்ட அனைத்து பெண்களுக்கும் நன்கு சமநிலையான உணவில் இறைச்சி மற்றும் பால் பொருட்கள், கடல் உணவுகள், பச்சை இலை காய்கறிகள், பருப்பு வகைகள் மற்றும் தானியங்கள், உலர்பழங்கள் மற்றும் சிட்ரஸ் நிறைந்த பழங்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். 40 மற்றும் 50 வயதில் இருக்கும் பெண்கள். அதிக உப்பு, டின்னில் அடைக்கப்பட்ட உணவுகள் மற்றும் நிறைவுற்ற கொழுப்புகள் அதிகமுள்ள உணவுகளை குறைப்பதன் மூலம் மெனோபாஸ் சீராக மாறும். 40 மற்றும் 50 வயதுடைய பெண்கள் அதிக கால்சியம் மற்றும் இரும்பு சத்து, பெர்ரி, கோகோ, கிரீன் டீ போன்ற ஆன்டி ஆக்சிடன்ட்கள் நிறைந்த உணவுகள் மற்றும் முழு தானியங்கள், காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்ற நார்ச்சத்துள்ள உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். வைட்டமின்கள் டி மற்றும் சி தவிர மற்றொன்று B12 ஆகும். இது நரம்பியல் செயல்பாட்டிற்கு பொறுப்பாகும் மற்றும் பொதுவாக சைவ உணவு உண்பவர்களின் குறைபாடு ஆகும். எனவே வைட்டமின் B12 செறிவூட்டப்பட்ட உணவை நீங்கள் இயற்கையாகவே பெறவில்லை என்றால் மாத்திரைகள் மூலம் அதனை பெறவும். வளர்சிதை மாற்ற கோளாறுகள் மற்றும் வைட்டமின் குறைபாடுகள் இந்த வயதினரிடையே அடிக்கடி காணப்படுவதால் குறைந்த கிளைசைமிக், குறைந்த கொழுப்பு, அதிக புரத உணவுகளை தொடர்ந்து உட்கொண்டு உடற்பயிற்சி செய்வது அவசியம். 60 வயதுக்கு மேல் இருக்கும் பெண்கள். வயது என்பது ஒரு எண்ணாக மட்டுமே இருக்கலாம். ஆனால் நீங்கள் 60 வயதிற்கு மேல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க விரும்பினால் உங்கள் உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் அளவை அதிகரிக்க வேண்டும். ஒரு பெண் தனது வயதான காலத்தில் உங்கள் உணவில் ஏற்கனவே மேலே பரிந்துரைக்கப்பட்ட அனைத்தையும் சேர்க்க வேண்டும். அதாவது கால்சியம், இரும்பு சத்து, புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், நிறைவுற்ற கொழுப்புகள் மற்றும் அதிகப்படியான உப்பு ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். இந்த வயதில் அமிலத்தன்மை பிரச்சனைகளை தூண்டக்கூடிய காரமான உணவுகள் சர்க்கரை, சமநிலையின்மை மற்றும் இறுதியில் நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்கும். அதிகப்படியான இனிப்புகள், லாக்டோஸ் சகிப்புத்தன்மையின் காரணமாக பாலை தவிர்ப்பது ஒரு தீர்வாகாது. கால்சியம் மற்றும் புரதங்கள் நிறைந்த பால் பொருட்களை உட்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். முக்கிய குறிப்புகள். நீங்கள் எந்த வயது பெண்ணாக இருந்தாலும் உங்கள் உடலை நன்கு நீரோற்றமாக வைத்திருக்க நிறைய தண்ணீர் குடிக்கவும். ஊட்டச்சத்துக்களின் ஆரோக்கியமான சமநிலைக்காக உங்கள் உணவில் ஒரு ஊட்டச்சத்து பானத்தை சேர்க்கவும். போதுமான தூக்கத்தை பெறுங்கள். இதனால் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள். வயதுக்கு ஏற்ற உடற்பயிற்சியுடன் சுறுசுறுப்பாக இருங்கள் மற்றும் உங்கள் மனநலனுக்கு சமமான முக்கியத்துவம் கொடுக்கவும்.
ஆரோக்கியமான நன்கு சமநிலையான உணவுடன் இவை அனைத்தையும் இணைக்கும் ஒரு வாழ்க்கை முறை உங்கள் வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் நீங்கள் பெண்மையை போற்றுவதை உறுதி செய்யும்.